Hi guys, welcome back to my channel. And இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படினா linguistics பத்தி தான் பார்க்க போறோம். And இது PG English 3rd செமஸ்டர்ல உங்களுக்கு ஒரு பேப்பரா இருக்கும். சோ அந்த பேப்பர்ல உள்ள 3rd யூனிட்ல உள்ள கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்க்கு நீங்க வந்து प्रिபெயர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். And இத வந்து நான் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி वीडियोसா அப்லோட் பண்றேன். அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வீடியோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே, வீடியோ கிளப் மூவ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேர்ம் வந்து ஒரு லாட்டின் ஆரிஜின். ரெண்டு டேர்ம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்குவா பிளஸ் டிக்ஸ். ஓகேவா, லிங்குவா பிளஸ் டிக்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லிங்குவானா என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங் ஆர் லாங்குவேஜ், அப்புறம் டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆர் ஆக்டிவிட்டிங்காங்க. ஓகேவா, ஸோ லாங்குவேஜை பத்தின ஸ்டடி தான் என்னதான்னா லிங்குவிஸ்டிக்ஸ். இது வந்து சாதாரணமாக லாங்குவேஜ் பற்றின ஸ்டடியில் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். இதில் வந்து லாங்குவேஜோட ஃபார்ம், லாங்குவேஜோட மீனிங், லாங்குவேஜ் இன் கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் என்னது அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு லிங்குவிஸ்ட்னா யாருன்னு பார்த்துடலாம். லிங்குவிஸ்ட் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கல்ல அந்த பர்சனை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த பர்சன் ஒன் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் லாங்குவேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க லிங்குவிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் நியூவர் அப்ரோச்சஸ் ஆஃப் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், எம்ஃபசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹியூமனோட லாங்குவேஜை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹியூமனோட லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டுக்கும் மீனிங்க்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷனை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ள நிறைய டேர்ம்ஸ் வந்து உள்ளடங்குது. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபோனெடிக்ஸ், செகண்ட் கிராமர், தேர்ட் ஃபோனாலஜி, ஃபோர்த் மார்ஃபாலஜி, ஃபிஃப்த் சின்டெக்ஸ். ஓகேவா, ஃபோனெடிக்ஸ்னா என்னன்னு பாருங்க, ஸ்டடி அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்டுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பேசக்கூடிய பீச்சில் இருக்கக்கூடிய சவுண்டை பற்றி படித்து அதை கிளாசிஃபை பண்ணுறதா என்னவானா ஃபோனெடிக்ஸ். கிராமர்னா நமக்கு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ். எதில் உள்ள ரூல்ஸ் அப்படின்னா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். லாங்குவேஜ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் என்னது அப்படின்னா கிராமர். ஃபோனாலஜி அப்படின்னா ஃபோனெடிக் சவுண்ட் அண்ட் சிஸ்டமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு இதுதான் என்னதுன்னா ஃபோனாலஜி. நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினா என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் கம்போஷன் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மார்ஃபாலஜி. அண்ட் சின்டெக்ஸ்னா என்னன்னு பாருங்கள், ஃபார்மேஷன் அண்ட் கம்போஷன் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸ். ஃப்ரேசஸையும் சென்டென்ஸோட ஃபார்மேஷனையும் கம்போஷனை பற்றி படிக்கிறது என்னது அப்படின்னா சின்டெக்ஸ். ஃப்ரேசஸ் அண்ட் சின்டெக்ஸ் ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். பட் ஃப்ரேசஸில் கம்ப்ளீட் மீனிங் இருக்காது, சென்டென்ஸில் ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். ஓகேவா, ஸோ மார்ஃபாலஜிக்கும் சின்டெக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மார்ஃபாலஜியில் வேர்ட்ஸோட காம்போசிஷன் அண்ட் ஃபார்மேஷனை படிப்பாங்க, சின்டெக்ஸில் ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸோட ஃபார்மேஷன் அண்ட் காம்போசிஷனை படிப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதாவது ஏர்லி 20th செஞ்சுரியில் ஃபெர்டினாண்ட் டி சஷூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா லாங் அண்ட் பரோல்க்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணி சொல்கிறாரு. லாங்னா என்னவானா அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபல், அதாவது தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் எனி லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டமை தான் என்னன்னு சொல்கிறாங்களானா லாங்னு சொல்லியிருக்காரு. பரோல்னா என்னது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அட்ரன்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது ஹவ் வி ஸ்பீக், எப்படி வந்து நம்ம வந்து பேசுவோம், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி அவன் வந்து பேசுகிறான் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பரோல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்சன் வர்றாரு, அவர் யாருன்னா நோம் சாம்ஸ்கி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் என்ன பண்ணுறாரானா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்டிங்கிஷ் பண்ணி சொல்கிறாராம். எந்த தியரிலன்னு பாருங்கள், தியரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறதுல நாம் சாம்ஸ்கி காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு. காம்பிடன்ஸ்னா என்னவானா இண்டிவிஜுவல்ஸ் இன்னேட் கெப்பாசிட்டி, இன்னேட்னா இன்பார்ன் கெப்பாசிட்டி அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் லாங்குவேஜ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய பிறவிலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அண்ட் பொட்டென்ஷியல்னா திறன், ஒரு லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய திறனும் அந்த கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறது தான் என்னவானா காம்பிடன்ஸாக. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வே யூஸ்டு பை பீப்புள்,
அதாவது எப்படி ஒரு பீப்புள் வந்து அவங்க வந்து பேசுறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு சில வே இருக்கும்ல, அதை பத்தி சொல்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் பரோல். இந்த பரோலை பத்தி படிக்கும் போது என்ன ஆகுதான்னா, நிறைய சிஸ்டம் வந்து அதுக்குள்ள வருது, நிறைய டேர்ம்ஸ் வருது. என்ன மாதிரியான டேர்ம்ஸ்னு பாருங்க, பரோல்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், எப்படி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் வே இருக்கும், அதுதான் என்னது அப்படின்னா பரோல்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் அட்ரன்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பரோல்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அந்த பரவலை பற்றி படிக்கும் போது நிறைய டேர்ம்ஸ் வந்து உள்ளே அடங்குது. என்ன மாதிரியான டேர்ம்ஸ்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ், செகண்ட் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ், தேர்டு வந்து ஸ்டைலிஸ்டிக்ஸ். சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்னென்னு பார்த்தலாம். சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆஃப் அ கம்யூனிட்டி. சோஷியோனா என்னது, கம்யூனிட்டிக்குள்ளே ரிலேட்டடானது. அதே தான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஸ்போக்கன் லாங்குவேஜை பற்றி படிக்கிறது வந்து சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ். டிஸ்கர்ஸ் அனாலிசிஸ் எதை பற்றி எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாமின்ஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் கான்வர்சேஷன், எமர்ஜிங் புதுசாக ஒரு கம்யூனிட்டியில் எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பீச்சில் உள்ள கான்வர்சேஷன்ஸ் ஸ்ட்ரக்சரையோ ஒரு டெக்ஸ்டில் ஸ்ட்ரக்சரையோ பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியதான் என்னது அப்படின்னா டிஸ்கர்ஸ் அனாலிசிஸ். ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டைலிஸ்டிக்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஸ்டைலை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியது, ரிட்டனோ ஸ்போக்கனோ ஏதோ ஒரு வேரியஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியிலையோ இல்லை வேரியஸ் ஜானர்லையோ எதுலேயோ இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஸ்டைலை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஸ்டைலிஸ்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் மூணாவது ஒரு பர்சன் வராங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் டெரிடா. ஸோ இவங்க வந்து 1960 வந்து எதுக்கும் எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸ்பீச்னா என்னவா அப்படின்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ், நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட்டிங்னா என்னது, ரிட்டன் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ ஸ்பீச்சுக்கும் ரைட்டிங்க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிறது யாரு அப்படின்னா ஜாக்வஸ் டெரிடா சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரைட்டிங்கை பற்றி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய டிசிப்ளின்ஸ், அதாவது நிறைய டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா எவால்யூஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாங்குவேஜில் ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய எவால்யூஷனை பற்றி சொல்கிறது வந்து பாலியோகிராஃபி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்மல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அதாவது ஒரு லாங்குவேஜை பற்றி ஃபார்மலாக படிக்க படிக்க என்னாக ஆரம்பிச்சுதான் அப்படின்னா நிறைய ஃபீல்டில் வந்து க்ரோத் இருந்துச்சான். என்ன மாதிரியான ஃபீல்ட்ஸ்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். சைக்கோ அப்படின்னாலே மைண்ட் ரிலேட்டடானது, அதாவது எப்படி வந்து லாங்குவேஜ் நம்ம மைண்டில் வந்து ரெப்ரசன்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி சொல்கிறது வந்து என்னது அப்படின்னா சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா நியூரோனா பிரெயின் ரிலேட்டடாக, ஓகேவா? ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்னது அப்படின்னா எப்படி நம்ம பிரெயினில் வந்து லாங்குவேஜ் வந்து ப்ராசஸிங் ஆகுது அதை பற்றி படிக்கிறது வந்து என்னது அப்படின்னா நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். பயோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு லாங்குவேஜோட பயாலஜி அண்ட் அதோட எவால்யூஷனை பற்றி படிக்கிறது என்னது அப்படின்னா பயோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஃபோர்த்து வந்து லாங்குவேஜ் அக்விசேஷன். லாங்குவேஜ் அக்விசேஷன்னா எப்படி ஒருத்தவங்க ஒரு சைல்டோ ஒரு பர்சனோ ஒரு லாங்குவேஜ் பற்றின நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க, ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜோட நாலேஜ் எப்படி வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறது வந்து என்னது அப்படின்னா லாங்குவேஜ் அக்யூசேஷன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் டாக்குமெண்டேஷன். லாங்குவேஜ் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் என்குவைரி வித் லிங்குவிஸ்டிக் என்குவைரி. அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பற்றி என்ன பண்ணுவாங்களா, என்கொயரி பண்ணுவாங்களா, என்கொயரி பண்ணி அதோட கிராமரி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா லாங்குவேஜ் டாக்குமெண்டேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெக்சிகோகிராஃபி. லெக்சிகோகிராஃபிங்கிறது என்னது அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம் அ வொகாபுலரி. அதாவது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்களாம், ஓகேவா? டாக்குமெண்ட் பண்ணி ஒரு வொகாபுலரியாக மாற்றுறது தான் என்னது அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. ஸோ அதெல்லாம் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, நம்ம டிக்ஷனரி இருக்குல்ல, ஒரு டிக்ஷனரியில் எல்லா வேர்ட்ஸையும் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்களா, ஸோ அதுதான் என்னது அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. அதில் நியூவாக வரக்கூடிய வேர்ட்ஸை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்னது அப்படின்னா லாங்குவேஜை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்காகவும் கம்ப்யூட்டரில் உள்ள டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ். எட்டாவது லாங்குவேஜ் எஜுகேஷன். ஸோ லாங்குவேஜ் எஜுகேஷன்னா என்னது அப்படின்னா டீச்சிங் ஆஃப் அ செகண்ட் ஆர் ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு செகண்ட் லாங்குவேஜையோ இல்லைனா ஃபாரின் லாங்குவேஜையோ பற்றி டீச் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா லாங்குவேஜ் எஜுகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எஜுகேஷன் பாலிசிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங்குவேஜ் எஜுகேஷனை கொண்டு வருவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடான ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான ஏரியாஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு செமியாட்டிக்ஸ். செமியாட்டிக்ஸ்னால் என்னது அப்படின்னா ஸ்டடி ஆஃப் அ டேரக்டாகவோ இல்லைனா இன்டைரக்ட் லாங்குவேஜ் இருக்கக்கூடியதை த்ரூ சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலிமா படிப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா செமியாட்டிக்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம். அதில் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் அனலிசிஸ் ஆஃப் அ லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சரில் ஹிஸ்டாரிக்கலாகவோ இல்லை ஐடியாலஜிக்கலாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா
அனலைஸ் பண்ணுவாங்க. அது லிட்ரேச்சர்லையோ சினிமாலேயோ இல்லை ஆர்ட்லேயோ எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட்லேயோ என்ன பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசம். டிரான்ஸ்லேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது டாக்குமெண்டேஷன் ஆஃப் மீனிங். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனிங் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, ரிட்டனாக என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்போக்கன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடியதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்லேயோ இல்லைனா இன்னொரு டயலாக்ட்லேயோ என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இது வந்து ஒரு கரெக்டிவ் மெத்தட். அது நம்மளோட நாலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஃபனட்டிக் டிஸபிலிட்டிஸையும் டிஸ்ஃபங்க்ஷனையும் கரெக்ட் பண்ணுற மெத்தட் தான் என்னது அப்படின்னா ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக, ஸோ அதான் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். ஸோ உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை படிச்சிங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். பாய்.